ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, பெரியநாயக்கம்பாளையத்தில் கட்டிகிட்ருக்க பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கோயம்புத்தூர் போகிற வண்டிகளும் மேட்டுப்பாளையம் போகிற வண்டிகளும் இப்போ இருக்கிற சர்வீஸ் ரோடை பயன்படுத்தி எவ்வித சிரமமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்துட்ருக்க இடம் வந்து மீனாட்சி பவன் பக்கத்தில் இருக்கிற பழைய பிரிட்ஜு பக்கத்தில் வந்து சைடில் வந்து 6 பில்லரை கட்டணும் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அதுக்கு குறுக்கு வாக்கில் வந்து ஸ்ட்ராங்கான பீமை அமைச்சு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் கிரைடரை வந்து மேலே ஏற்றணும்னா சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நம்ம அப்பப்போ சொல்கிற மாதிரி தான் விஷயங்கள் நடந்துருந்தது. இதெல்லாம் வெறும் கணிப்பு தானே தவிர மொத்த திட்டமும் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுமான முறைகளை எல்லாமே வகுத்தது வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்கனால தான். அவங்க தான் இதுக்கு முழு காரணம். அவங்களுடைய உழைப்பு தான் முக்கியமானது. அவங்களுடைய உழைப்பு தான் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இரவு பகல்னு பார்க்காம பணி செஞ்ச தொழிலாளர்களும் தான் முக்கியமான காரணம் இந்த பிரிட்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு. ஸோ அதனால் நம்ம சேனல் மூலமாக அவங்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்வீஸ் ரோடில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோதிபுரத்துலேருந்து வண்ணாங்குயில் வர்றதுக்கான சர்வீஸ் ரோடு, இப்போ இந்த சர்வீஸ் ரோடையும் நல்லா சீரமைச்சிட்டாங்க. இந்த வழியில் வந்து எல்லா பேருந்துங்களும் இந்த வழியில் வருது. அதனால் பொதுமக்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிற சிரமங்க எல்லாமே சரி செஞ்சிட்டாங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நீங்கள் பஸ்ஸு வர்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்னால் இப்போ எல்லா பேருந்துகளும் வந்து பழைய மாதிரியே அந்த பெரியநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய்கிட்டுருக்கு. அந்த அது அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கே இப்போ பஸ்ஸெல்லாம் நிற்கிறதுனால பேசஞ்சர்ஸும் பெரியநாயக்கம்பாளையம் டவுன்லேருந்து LMW வரைக்கும் நடக்க வேண்டிய சிரமம் இப்போ தவிர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ரோடெல்லாம் வந்து மேலே, அதாவது பிரிட்ஜுக்கு மேலே தார் ரோடு எல்லாமே போட்டு முடிச்சிருக்காங்க. அநேகமாக வந்து விரைவில் வந்து வெள்ளோட்டத்தை விடுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்கள், இந்த பஸ்ஸெல்லாம் வந்து பழைய மாதிரி பெரியநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இப்போ பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. நன்றி, வணக்கம்.